இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்க, இப்போ நீங்கள் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறீங்க. ஆன் பண்ணும்போது ஹார்ட் டிஸ்க்கு ரன் ஆகும், எல்லாமே வேலை செய்யும், ப்ராசஸர் ஃபேனும் ஓடும், டிவிடி ரைட்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஓப்பன் ஆகும். அப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் லைட் எரியும், முன்னாடி இருந்து நம்ம இந்த ப்ரெஸ் பட்டனை வச்சு அழுத்தம் பார்த்தீங்களா, ஸ்டார்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல லைட்டு எரியும். இதெல்லாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஸ்க்ரீனில் கம்ப்யூட்டர் மானிட்டர் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னாக்க இது காட்டும், நோ இன்புட் சிக்னல் அப்படின்னு காட்டும். அப்படி இல்லைனாக்க நோ சிக்னல் அப்படின்னு காட்டும். இது எதனாலன்னு பார்க்கணும். அதாவது ரேம் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இது வந்து லூஸ் ஆயிடுச்சுனாலோ அல்லது அப்படி இல்லைனா கெட்டு போச்சுனாலும் மானிட்டரில் டிஸ்பிளே வராது. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேம் வந்து கெட்டு போனுச்சுனாக்க பீப் சவுண்டு மூணு தடவை வரும், பீப் பீப் பீப், இது மாதிரி சவுண்டு மூணு தடவை வரும், மூணு தடவை வந்து நிற்கும். அப்போ கொஞ்சம் கழிச்சு திருப்பி அந்த மூணு சவுண்டு வரும். அப்படி வந்துச்சுனாக்க இந்த ரேமில் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இல்லை இந்த ரேம் ஸ்லாட்டில், இந்த ரேம் ஸ்லாட்டு உள்ள ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது இதில் தான் இந்த காடியில், அதாவது இந்த காடி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓட்ட மாதிரி இருக்குது பாருங்கள் கேப்பு, அதை கொண்டாந்து இந்த இதில் இருக்குது பாருங்கள், இந்த இதில் வச்சுட்டு இந்த இதை வந்து கீழே தள்ளிக்கணும், இதை கீழே தள்ளிக்கணும், இது ரெண்டையும் கீழே தள்ளிக்கிட்டு ப்ளூ கலர் இருக்க சொல்ல, ரெண்டையும் கீழே தள்ளிக்கிட்டு இந்த இடத்துல வந்து அந்த காடி இதில் பொருந்துகிற மாதிரி வச்சு ஒரு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கனாக்க ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ரேமை பிடிச்சிக்கும், இந்த லாக்கு ரெண்டு வந்து ரேமை பிடிச்சிக்கும். அப்போ ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள். அதாவது எப்படின்னாக்கா இதை வந்து கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ணிவிட்டு பவர் கார்டை எடுத்துடணும், எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சைடு கேபினட்டை திறந்து நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள், ப்ரெஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் ஆன் பண்ணுங்கள். அப்படி ஆன் பண்ணியே அந்த சவுண்டு வந்துச்சுனாக்க, அப்போ இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு அந்த பீப் சவுண்டு வந்துச்சுனாக்க இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, திருப்பி அதே மாதிரி இந்த இதில் வந்து இதை கீழே தள்ளிக்கங்க, இந்த சைடில் இருக்குது பார்த்தீங்களா இந்த லாக்கு, அதை வந்து ரெண்டையும் எடுத்துட்டாக்க ரேம் வெளியில் வந்துடும். அப்படி ரேமை வெளியே எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் உடம்பில் இருக்கிற ஸ்டாட்டிக் பவரை ரிமூவ் பண்ணணும். அதாவது ஸ்டாட்டிக் பவரை வந்து ரிமூவ் பண்ணாமல் ரேமை தொட்டிங்கனாக்கா ரேம் வந்து நல்லா இருந்தாலும் கெட்டு போயிடும். அது அதுக்காக என்ன பண்ணுறீங்க, நீங்கள் வந்து எடுத்து கிரைண்டருக்கு எடுத்து கொடுத்துருப்பீங்க, அப்படி இல்லைன்னா கம்ப்யூட்டருக்கும் எடுத்து கண்டிப்பாக கொடுத்துருப்பீங்க. அப்போ அந்த கம்ப்யூட்டரில் அந்த கேபினட் ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் நேரம் கையை இப்படி வச்சுருங்க, அது ஸ்டாட்டிக் பவர் வந்து எடுத்துக்கோம். இனி வந்து நீங்கள் ரேமை வந்து தாராளமாக கையில் எடுக்கலாம். அது கையில் எடுத்துகிட்டு ரேமை கையில் எடுத்துகிட்டு இந்த கீழே அந்த மெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தங்க கலரில் இருக்கும், அதை வந்து இந்த பென்சிலில் எழுந்த அழிக்கிற ரப்பர் இருக்குது பார்த்தீங்களா, எரேசர், அதை வச்சு இதை நல்லா தேய்ச்சி விடுங்க. இங்கேருந்து இது வரல ஃபுல்லாக அந்த மெட்டல் எங்கே இருக்குதோ அதை ஃபுல்லாக ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் நல்லா இது பண்ணிடுங்க, எரேசர் வச்சு நல்லா தேய்ச்சி விடுங்க. ரொம்ப அழுத்தி தேய்ச்சிடாதீங்க, ரொம்ப அழுக்கு வெளியில் வர அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா அழுத்தி தேய்க்க, தேய்ச்சிட்டு இதை நல்லா துடைச்சிருங்க. ஒரு ப்ரெஷ்ஷு கொண்டு பெயிண்டிங் ப்ரெஷ்ஷை கொண்டு நல்லா துடைச்சிருங்க, ப்ரெஷ்ஷு சுத்தமாக இருக்கணும். அதை வச்சு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த ஸ்லாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்லாட்டு உள்ளேயே இந்த காடி அதில் தான் ரேம் உட்காரம், அந்த இடத்துல நல்லா ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா துடைச்சி திருப்பி போடுங்க. சத்தம் திருப்பி போட்டு ஆன் பண்ணிங்கனாக்கா ஆன் ஆகிருந்த கிட்ட 99% ஆன் ஆகிரும். அப்படி ஆன் ஆகாமல் திருப்பி சத்தம் வந்துச்சுனாக்கா பீப் சவுண்டு மூணு தூரம் வந்துச்சுனாக்கா அது வந்து ரேம் போச்சுன்னு அர்த்தம், நீங்கள் வேறு ரேமும் வாங்கி தான் போடணும். அது வந்து உங்கள் வசதிக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க, போட்டுக்கோங்க. உங்கள் ப்ராசஸர் வந்து ப்ராசஸர் மதர் போர்டு, இது எவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குமோ எவ்வளவு சப்போர்ட் பண்ணுமோ அவ்வளோ வாங்கி வச்சுக்கோங்க, 2 GB போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ப்ராசஸர் வந்து கோர் டு டுவெல் கோர் போட்டிங்கனாக்கா நீங்கள் வந்து இதில் 4 GB போடலாம், இல்லை டுவெல் கோர் போட்டிருந்தீங்கனாக்கா இதில் வந்து 2 GB தான் போட முடியும், இதில் 2 GB போடலாம், இந்த இதில் 2 GB போட்டுக்கலாம், 4 GB அப்படி தனித்தனியாக போட்டுக்கலாம். ஆனால் ஒரே அடியாக 4 GB ஒரே ரேமில் இருக்கும், அதை அப்படி போடக்கூடாது, 4 GB ரேம் போட முடியாது. இதில் 2 GB, இதில் 2 GB போடலாம் டுவெல் கோராக இருந்தாக்க. இப்போ i3 i5 ப்ராசஸர் இருந்தால் 8 GB 16 GB கூட போட்டுக்கலாம், 16 GB வரலாம் போட்டுக்கலாம், உங்களுக்கு எது வசதியோ அது மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுக்கினாக்கா இந்த சத்தம் வராது, சத்தம் வராது, மானிட்டரில் டிஸ்பிளே தெரியும். ஆனால் இப்போ ரேம் சத்தம் வரல, ஆனால் எல்லாமே ஓடுது, ரேம் வந்து பீப் சவுண்டு வரல, ஆனால் மானிட்டரில் நோ டிஸ்பிளேன்னு வருது, அது வேறு ஒரு ப்ராப்ளம்.
இப்போ இந்த ரேம் இது வந்துச்சுனாக்க இதை வந்து சரி பண்ணி போட்டுக்கா சரியாயிடும், அப்படிலாம் புது ரேம் போட்டீங்க ஓகே இது ஒர்க் ஆகும், இன்னும் மற்ற ப்ராப்ளமும் வரும். இப்போ டிஸ்பிளே ஆகாததுக்கு வேறு ஒரு சில காரணமெல்லாம் இருக்குது. அதாவது இந்த சிமாஸ் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லாக்கு இருக்கும், இந்த பாருங்கள் இந்த இடத்துல ஒரு லாக்கு தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கும். இதை வந்து ஒரு பென்சிலில் ஏதாவது வச்சுக்கிட்டு இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர் ஏதாவது வச்சுக்கிட்டு இதை தள்ளிங்கனாக்கா இந்த பேட்டரி வந்து வெளியில் வந்துடும். வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இந்த பாருங்கள் இப்படி தான் இருக்குது அந்த பேட்டரி, அது புது உருவா காயின் மாதிரி இருக்கும் அந்த உள்ளே பார்க்கும்போது. இதை வந்து மேல் பக்கம், இதை வந்து உள் பக்கம், இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அதாவது இந்த இடம் இருக்குது பார்த்தீங்க, இது வந்து கீழே தரையில் ஒரு சிமெண்ட் தரையில் நைஸாக லேசாக ஒரு ரெண்டு மூணு தடவை ரஃப் பண்ணுங்க. ரஃப் பண்ணி போட்டிங்கனாக்கா ரஃப் பண்ணி போட்டு அதில் இந்த ஸ்லாட்டில் வச்சு இந்த ஸ்லாட்டில் வச்சு ஒரு உள் நோக்கி ஒரு ப்ரெஸ் பண்ணாக்கா டப்புன்னு பிடிச்சிக்கும், அவ்வளோதான். இப்போ ஏன் பார்த்தீங்கன்னாக்கா டிஸ்பிளே வரும். இப்போ பார்த்தீங்கனாக்கா மானிட்டரில் அந்த டிஸ்பிளேனா நோ டிஸ்பிளேனா காட்டாது, இப்போ உடனே வர ஆரம்பிச்சிடும் இது. ஆனால் இன்னும் இருக்க ஒரு சில காரணமெல்லாம் இருக்குது. இப்போ புது கம்ப்யூட்டராக இருந்தாக்கா ஏதாவது உள்ள அழுக்கு இருக்கலாம் சரின்ட்டு போடலாம், இல்லை ரேம் ஸ்லாட் வந்து எதாவது இருக்கலாம் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ புது கம்ப்யூட்டர்லேயும் இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து பெரும்பாலும் புது கம்ப்யூட்டர்னால் சம்மரில் அதாவது மே மாதம் வெயில் காலத்தில் வந்து இது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஏன்னாக்கா ரூம் டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும் அப்போ. அதாவது ஒரு சில பேர் ஓடு போட்டிருப்பாங்க, ஓட்டுவில் வீட்டிலாம் வெயில் எக்கச்சக்கமாக இருக்கும், அவங்க அனல் அப்படி அடிக்கும், அந்த அனல் இருந்தாலும் இந்த ப்ராப்ளமும் வரும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் பழைய கம்ப்யூட்டர்னாக்கா நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்லாட்டெல்லாம் அழுத்தி பாருங்கள் ஒரு அதான் ரஃப் பண்ணிட்டு இது கொஞ்சம் பேட்டரியை வந்து ரஃப் பண்ணிட்டு லேசாக தேய்ச்சிட்டு போட்டிங்கன்னா இதை வந்துடும். அப்படியே வரலன்னாக்கா இந்த பாருங்க இது வந்து டிவி டோனர் கார்டு இதை போட்டிருப்பீங்க, அப்படி இல்லை கிராஃபிக்ஸ் கார்டு இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வீடியோ கார்டு ஏதாவது போட்டிருப்பீங்க, அதெல்லாம் கழட்டிட்டு அதே மாதிரி இதையும் க்ளீன் பண்ணுங்கள், அந்தந்த ஸ்லாட்டையும் க்ளீன் பண்ணிட்டு போட்டிங்கனாக்கா டிஸ்பிளே வந்துடும், அவ்வளோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை வந்துடும். அப்போ இந்த வீடியோ கார்டு ப்ராப்ளம் போயிடுச்சு நான் வந்துச்சுனாக்கா வீடியோ கார்டு ப்ராப்ளம்னாக்கா அது என்ன பண்ண ஒரு லாங் பீப்பு இந்த மாதிரி சவுண்டு வந்துச்சுனாக்கா வீடியோ கார்டு ப்ராப்ளம் போயிடுச்சுன்னு அதை தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கார்டே ப்ராப்ளம் அப்படின்னு தெரிஞ்சு இதை க்ளீன் பண்ணி போடுங்க. அப்படியே இது சரிப்பட்டு வரலனாக்கா நீங்கள் அந்த வீடியோ கார்டை மாற்றிட வேண்டியதுதான். இவ்வளவு தாங்க மானிட்டரில் நோ டிஸ்பிளேன்னு வந்துச்சுனாக்கா அதுக்கு காரணம் இவ்வளவு தான். மோஸ்ட்லி வீடியோ கார்டில் பிரபலம் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை, பெரும்பாலும் அந்த ரேமு அந்த சிமாஸ் பேட்டரி அதே மாதிரி அந்த டிவி டூனர் கார்டெலாம் போட்டிருந்தீங்கனாக்கா அதை எடுத்துகிட்டு அந்த ஸ்லாட்டெல்லாம் சுத்தம் பண்ணி போட்டிங்கனாக்கா வந்துடும். என் கம்ப்யூட்டர் விடுதோ அது மாதிரி தான், மாட்டில் எந்த டிஸ்பிளேவும் வரல. அப்போ என்ன பண்ணேன் ரேம்லேயும் சவுண்டு வரல, சிமாஸ் பேட்டரி ரஃப் பண்ணி போட்டேன் அப்பயும் வரல. அப்புறம் என்ன பண்ணேன் டிவி டூனர் கார்டு போட்டிருந்தேன் அதை கழட்டிட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிட்டு போட்டேன் வந்துருச்சு. இது அனுபவத்தில் கண்டது தான், அதனால தான் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட இந்த மாதிரி இது இருந்துச்சுனாக்க இதெல்லாம் கழட்டிட்டு சுத்தம் பண்ணிட்டு போட்டிங்கனாக்கா அது ரொம்ப க்ளீனாக படம் தெரிய ஆரம்பிச்சிடும், அவ்வளோதாங்க. இந்த மாதிரி மானிட்டரில் வந்து நோ டிஸ்பிளே அதாவது நோ சிக்னல் நோ இன்புட் சிக்னல்லாம் வந்துச்சுனாக்கா அதை இது மாதிரி தான் நம்ம மாற்றணும், இது மாதிரி தான் நம்ம அறிகுறி வச்சு தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே செஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.